கடாய் நல்லா சூடாக வந்த பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 10 போல பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு 4 தக்காளியை கட் பண்ணி இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிடுதேன். இதை நல்லா வதங்கி சாஃப்டாக குக் ஆன பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் போத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு, இது தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.